அவங்க கேட்குற ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸுமே வந்துட்டு அதை கேட்கும்போதே வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாமே வந்து திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன இத்தனை சேருக்கு நடுவில் உட்கார வச்சிருக்கோம்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. நான் சில கேள்விகள் கேட்க போறேன், உங்களோட பதிலை பொறுத்து ஒரு சேர் தள்ளி உட்காரணமா வேணாமான்னு நான் சொல்றேன். என்னோட கேள்விகளை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க முதல் முதலா சந்திச்ச நாள் ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. கடந்த 30 நாள்ல ஒரு முறையாவது உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காங்களா? இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணும்போது இடையில சிரிச்சிட்டு திரும்ப கிஸ் பண்ண கண்டினியூ பண்ணிருக்கீங்களா? இத பண்ணது இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. உங்க பார்ட்னர் தூங்கும் போது அவங்கள ரசிச்சு பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. இன்னைக்கு உங்க பார்ட்னரை பார்த்து அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னீங்களா? அப்படி சொல்லலன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. உங்க பார்ட்னர் இல்லாதப்ப அவங்க போனை எடுத்து எப்பயாச்சும் செக் பண்ணிருக்கீங்களா? இத பண்ணிருந்தீங்கன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க. முக்கியமான நாள்ல உங்க பார்ட்னர் உங்களை விஷ் பண்ண மறந்துருக்காங்களா? கடந்த 30 நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்க பார்ட்னர் உங்களை பாராட்டினாங்களா? இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். நீங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க நான் பாத்துக்கிறேன் சொல்லிருக்காங்களா? அப்படி சொன்னது இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். This is what I'm expecting but he's not doing அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. சோ இது ஒரு சிம்பிள் விஷயம் தான், ஆனா யாரும் சொல்றது இல்ல பண்றது இல்ல. உங்க பார்ட்னர் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்களா? அப்படி பண்ணது இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். உங்க பார்ட்னர் உங்க உருவ அமைப்ப கேலி கிண்டல் செஞ்சதுனால உங்க கான்பிடன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா? உங்களுக்குள்ள வாக்குவாதமோ சண்டையோ ஏற்படும் போது உங்களோட பார்ட்னர் உங்களை மரியாதை குறைவா பேசிருக்காங்களா? அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தேன், இவங்க மூவ் ஆயிட்டான். ஸோ எனக்கு வந்து நான் யோசிக்க தொடங்கேன், நான் ரீச் பண்றது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதா எனக்கு டவுட் ஆயிடுச்சு. உங்க பார்ட்னர் கிட்ட ஒரு உதவின்னு கேட்கும் போது ஆர்வம் இல்லாம கடமைக்காக பண்றாங்களோன்னு தோணிருக்க? பொது இடங்கள்ல உங்க பார்ட்னரோட கையை கோர்த்துக்கவோ இல்ல அவங்க தோல்ல சாயவோ நீங்க முயற்சி பண்ணும்போது பப்ளிக் பிளேஸ்ல இதெல்லாம் பண்ணாத தள்ளி உட்காருன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா இப்ப அவங்களை விட்டு நீங்க தள்ளி உட்காரலாம். உங்க பார்ட்னர் உங்க திருமணம் போன்ற முக்கியமான நாட்களை மீனிங்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண முயற்சி எடுப்பாங்களா? இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். எந்த க்வெஸ்சனுக்கு நோ ஆன்சர் வரும் நினைக்கிறோமோ அதுக்கு எஸ் வரும். எதுக்கு எஸ் வரும் நினைக்கிறோமோ நோ வராது. ரொம்பவே என்னடா பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல் நினைச்சு இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பார்ட்னர் எந்த காரணமோ இல்லாம உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா? இத பண்ணது இல்லனா ஒரு சேர் தள்ளி உட்காரலாம். உங்க பார்ட்னர் தினமும் கொஞ்ச நேரமாவது அவங்க போனை ஓர வச்சுட்டு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் வந்து காலகாலமா நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். பட் இன்னைக்கு நான் தள்ளி போகும்போது ஹி வாஸ் லைக் ஓ ஆமா நான் அதை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரியலைஸ் ஆச்சு. தினமும் ஒரு வேளையாவது ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்களா? இந்த பழக்கமே இல்லைன்னா ஒரு சேர் தள்ளி உட்காரு. உங்களோட ஹாபிஸ் இல்ல இன்ட்ரெஸ்ட ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு உங்க பார்ட்னர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? ஒரு சண்டைக்கு அப்புறம் அது அப்பவே பேசி சரி பண்ணணும்னு நீங்க முயற்சி பண்ணும்போது உங்க பார்ட்னர் அதுக்கு உடன்படாம இருப்பாங்களா? நீங்க பேசுறத முழுசா கேட்காம அவங்க பேசுறதுதான் சரின்னு சொல்ற பழக்கம் இருக்கா? என்னோட கேள்விகள் முடிஞ்சது. உங்க பார்ட்னர் விட்டு எவ்வளவு தள்ளி இருக்கீங்கன்னு பாருங்க. Thank you.
இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். இந்த 19-20 சேர்ஸ் கேப் வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கே. ரெண்டு பேருக்குள்ள இந்த கேப்பு என்கிட்ட ஒரு நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்றது எனக்கு வந்து ஒரு ஷோகேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் நினச்சிருந்தேன் ஐ தாட் முடியறதுக்குள்ள வி வில் பி தி எக்ஸ்ட்ரீம் என்ஜினியர். ஸோ இட்ஸ் ஸ்டார்டட் ஆஃப் அ லிட்டில் ஹாப்பி தட் ஒன்லி 15 சீட்ஸ் தான் இருந்தது. பட் ஸ்டில் ஐ ரியலைஸ் தட் ஷீ மூவ் மோர் தென் ஐ டிட். அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா ஐ திங்க் அ லாட் மோர் ஃப்ரம் ஹர் சைட் வந்து உள்ள வச்சிருக்காங்க, விச் இஸ் ப்ராப்ளி எக்ஸ்பிரஸ். பட் எனக்கு சரியா அது புரியலன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஃபுரன்ஸ் வந்தது. ரெண்டு பேரும் ஒரு மீட்டர்ல தான் போறோம், குட்டி குட்டி இது இருக்கு, சோ எல்லா கப்பிள்ஸ் நடுவுல இருக்கிறது தான், சோ அது ஒர்க் அவுட் பண்ணலாம். நான் தான் ரொம்ப கரெக்ட் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் திஸ் நானும் அவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐ ஹாவ் டு வர்க் ஆன் இட். ஐ நீட் டு மேக் போத் ஆஃப் அவர்செல்ஸ் ஃபீலிங் இம்பார்ட்டன்ட் டு திஸ் ரிலேஷன்ஷிப். அவங்களும் இதில் ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணணும், நானும் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணணும். ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக போகும்போது இட் வில் பி அ பியூட்டிஃபுல் லைஃப். சொல்லுங்கள் இப்போ வச்சு சொல்லுங்கள், நான் இருக்கேன்னு சொல்லுங்கள். எஸ் வாய் இல்லை வேர்பலாக சொல்லணும்.